பெரும்பான்மை அதிகாரம் தனியொரு கட்சிக்கு கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் தலைவர் உபதலைவர் தெரிவுகள் பரபரப்புக்கு மத்தியில் இடம்பெறுகின்றன. இன்று மஸ்கெலியா பிரதேச சபையின் தலைவர் தெரிவு இறுதியில் மோதலாக வலுப்பெற்றது. அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன மஸ்கெலியா பிரதேச சபையில் தலா 7 ஆசனங்களை கைப்பற்றின. பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி ஆகியன தலா 1 ஆசனத்தை தம் வசப்படுத்தின. புதிய தலைவர் தெரிவின் போது பொதுஜன பெரமுன உறுப்பினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்தது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் லியனாராச்சிகி ரஞ்சனி இன்றைய கன்னி அமர்வில் கலந்து கொள்ளாமையினால் மேலதிக வாக்கினால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கே செண்பகவள்ளி மஸ்கெலியா பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இன்றைய அமர்வை ரத்து செய்யுமாறு உள்ளூராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். சபையின் கோரத்தில் பிரச்சினையின்மையால் தலைவர் தெரிவு சட்டப்பூர்வமானது என இதன்போது அறிவிக்கப்பட்டது. சபையில் அமைதியின்மை ஏற்பட்ட போது வெளியிலிருந்த சிலர் அங்கு பிரவேசிப்பதற்கு முயற்சித்தனர். நாம் செல்வதற்கு அனுமதியுங்கள், இது அநீதி, இதனை நிறுத்துங்கள், 1000 பேர் வருவார்கள். போலீசாரின் தலையீட்டுடன் இவர்கள் தடுக்கப்பட்டாலும் சபை அமர்வு நிறைவு பெற்ற பின்னர் உறுப்பினர்கள் வெளியேறிய போது கைகலப்பு ஏற்பட்டது. போலீசாரின் தலையீட்டுடன் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. ஒருவருக்கு போனஸ் சாசனம் கிடைத்தது. பெயர் ரஞ்சனி. வீட்டுக்கு சென்று பார்த்தாலும் அங்கு இல்லை. அவரை கடத்தி சென்றுள்ளதாக கூறினார்கள். யார் கடத்தி சென்றது? உலகிலேயே முட்டாள்தனமான தேர்தல் முறைமை இலங்கையிலேயே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று வாக்கெடுப்பு இருந்தாலும் எனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். நான் 75 லட்சம் ரூபாவை பெற்று தலைமறைவாகியுள்ளதாக கூற முயற்சிக்கின்றனர். அதனை யாரும் பிரச்சனையாக்கிக் கொள்ள வேண்டாம். நான் எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியிலேயே இருப்பேன்.